நண்பர்களே வணக்கம். நம்ம ஒரு ஜென் கதை பார்க்க போகிறோம். ஒரு தீவிரமான ஆன்ம சாதனுக்கு உள்ளுணர்வாக பல எண்ணம் வர்றது உண்டு. தொடர்ந்து அவனோட உள்ளுணர்வு சொல்படி தான் நடந்துக்கிட்டு இருந்தான். இதனால் அவனுக்கு பல வெற்றியும் கிடைச்சிது, சில சமயம் படுதோல்வியும் கூட ஏற்படுத்தினு வச்சுக்கலாம். அவனுக்கு வெற்றி கிடைக்கிறப்ப ரொம்பவும் மகிழ்ச்சி அடைஞ்சான். தோல்வி கிடைக்கிறப்ப அப்படியே ஒரு தவுண்டு போய் விலக்கி அடைஞ்சிட்டான். இப்போ உள்ளுணர்வு பிடியிலேருந்து விடுவது எப்படின்னு தெரியாமல் ரொம்ப சிக்கி தவிச்சிட்டு இருந்தான். பல நேரத்தில் உள்ளுணர்வு வந்து அவனுக்கு ஆபத்து வரப்போ தான் உணர்ச்சிது. அதனால் அவன் ரொம்ப பயந்து போயிட்டான். அவன் பயத்தோடு போராடி போராடி பயத்தினாலே உடல் பாதிப்பும் மன பாதிப்பும் கூட அணிஞ்சு போயிட்டான். இந்த மாதிரி இப்படி உள்ளுணர்வோடு செயல்படுறதுனால பல நேரத்தில் அவனோட செயல் வந்து அர்த்தம் இல்லாத கூட இருந்தது. இதனால் அவனுக்கு நேர வரையும் பல பாதிப்பும் கூட வந்துடுச்சு. அவனோட எல்லா செயல்லையும் உள்ளுணர்வோட ஆட்சி தான் பிரதிபலிச்சுட்டு இருந்தது. இதிலிருந்து விடுபட முடியாமல் தவிச்சு போயிட்டான். ஒரு ஞானியை சந்தித்து தன்னுடைய நிலையை எடுத்து சொன்னான். ஞானி வந்து அவனோட நிலையை நல்லா புரிஞ்சுக்கிட்டு, உள்ளுணர்வு அப்படிங்கிறது கூட ஒரு எண்ணம் தான்ப்பா, அது கூட நம்ம கட்டுப்பாட்டில் கிடையாது. ஏன்னா அதனால் நீ வந்து உள்ளுணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத விட்டுவிட்டு செயல் சார்ந்த அறிவுக்கு நீ வந்து முக்கியத்துவம் கொடு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அதுக்கு இவன் வந்து, அப்படின்னா உள்ளுணர்வுக்கு முக்கியத்துவம் தரக்கூடாதுங்களா, உள்ளுணர்வு சொல்கிறத கேட்கக்கூடாதுங்களா அப்படின்னு சொல்லி அவன் கேட்டான். அதுக்கு ஞானி வந்து, உன்னோட உள்ளுணர்வு சொல்கிறத கேளு, அது வந்து உன்னோட அறிவுக்கு ஏற்புடையதாக இருந்தால் மட்டும் செயல்படுத்து. அறிவுக்கு ஏற்புடையதாக இல்லாமல் இருந்து நிச்சுக்க, அதை புறக்கணிச்சு விட்டு சரியான செயலை மட்டும் செய் அப்படின்னு சொல்லி ஞானி சொன்னார். உடனே இவன் வந்து, சாமி இந்த அறிவுக்கு ஏற்புடையது ஏற்புடையது இல்லை அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒரு முக்கியமான கேள்வி கேட்டுவிட்டான். அவனை ஞானி வந்து அவனை அப்படியே கூட்டிக்கிட்டு இந்த டிராஃபிக் ரொம்ப இருந்த ஒரு நெடுஞ்சாலை பக்கம் அவனை அப்படி கூட்டிகிட்டு போய் ஒரு வளைவான இடத்துல அவனை கூட்டிகிட்டு போய் நிறுத்திடுறாரு. இப்போ வந்து சாலையோட ஒரு பக்கம் ஓரத்தில் நின்றுக்கிட்டு அவன்கிட்ட, இப்போ உள்ளூர் வந்து ஒரு பேருந்து விரைவாக வந்துக்கிட்டு இருக்குது, பொறுமையாக காத்திருந்து பேருந்து போனதுக்கப்புறம் சாலையை கடந்து செல்லுன்னு சொல்லுதுன்னு வச்சுக்க, இப்போ இந்த உன்னோட உள்ளுணர்வு இந்த அறிவிப்பை ஏற்று பேருந்து போனதுக்கப்புறமேட்டு பொறுமையாக சாலையை கடந்து போ, சரிதானா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்க சாமி, நீங்கள் சொல்கிறது சரியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். உடனே ஞானி வந்து, இப்போ இதே உள்ளுணர்வு வந்து ஒரு பேருந்து வந்து ரொம்ப வேகமாக வந்துக்கிட்டு இருக்கு, நீ தாராளமாக சாலையை கடந்து போகலாம், நீ சாலையை கடக்கிறது வரைக்கும் பேருந்து உனக்காக காத்துக்கிட்டு நிற்குன்னு சொல்லுதுன்னு வச்சுக்க, இப்போ வந்து நீ உன்னோட உள்ளுணர்வு சொல்கிற இந்த அறிவை இப்போ புறக்கணிச்சு விட்டு மரியாதை அறிவை பயன்படுத்தி பேருந்து சொல்கிற வரைக்கும் காத்திருந்து எச்சரிக்கையாக சாலை கடந்துட்டு போ, புரியுதா இப்போ அப்படின்னு சொல்லி கேட்டார். இப்போ நல்லா புரிஞ்சிச்சு சாமி அப்படின்னு சொன்னான். அதனால் உள்ளுணரோட அர்த்தமற்ற அறிவு இப்போ ஒரு நாளும் ஏற்றுக்காத, அறிவோடு ஒத்து போகிற உள்ளுணரை மட்டும் ஏற்றுக்க. உள்ளுணரோட பிடியில் சிக்கி தவிச்ச அவன் வந்து அப்படியே விடுதலை பெற்று ஞானியை வணங்கி விடைபெற்றுட்டு போகிறான். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள